Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சுவையான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்றாங்க பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. அதுல ஒரு 4 ஸ்பூன் வந்து oil ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா அதுல போடுறதுக்காக சோம்பு, ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேங்க. எதுக்குன்னா அந்த கல்பாசி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ரெட் சில்லி எதுவுமே ஆட் பண்ணல. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வணங்கினதும் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முழு தக்காளி போடுறத விட நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன மசாலா போடணுமோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சன்னா மசாலா இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காயை எடுத்து துருவி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக வேக வச்சு எடுத்த சுண்டல் வந்து போட்டு அரைச்சிக்கலாங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சன்னா கிரேவிக்கு. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு திக்னஸ் கிடைக்கும் நமக்கு அந்த சுண்டல் போட்டு அரைச்சி போடும்போது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 4 முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த கோகோனட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த சுண்டல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 6 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருக்கீங்க. நீங்கள் பிளாக் சுண்டல் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ. இப்போ கொஞ்ச நேரம் சிம்லியே விட்டுருங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. கல்பாசி எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்குங்க, அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.